மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சு பிஸ்மி சார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம், புதிய முயற்சி அப்படிங்கிற மாதிரி, தளபதி விஜயாக இருந்தவர், நடிகராக இருந்தவர், தற்பொழுது அரசியல் என்ட்ரி இருக்குது. இது குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார். பட் திடீர்னு தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சியுடைய பெயரை அறிவித்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது ஆரம்பமே வெற்றியை அவங்க பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியலில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கல. அதே நேரம் விஜய் ரசிகர்களிடம் வேணால் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நேற்று அந்த அறிவிப்பு வந்த உடனேயே அந்த தாக்கத்தை வந்து நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, நேற்று வரை தளபதி விஜய் அப்படின்னு விஜயை குறிப்பிட்ட அவரது ரசிகர்கள்லாம் இப்போ தலைவர் விஜய் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 தான் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன். இந்த இடைப்பட்ட காலம் வந்து கட்சியை வந்து அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த ரசிகர்களை வந்து அரசியல் மையப்படுத்துறதுலாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, 2026 தேர்தலில் வந்து இவர் முதலமைச்சர் ஆன ஃபீலிங்கில் வந்து அவங்க இருக்காங்க. அந்த பதிவுகள்லாம் அப்படி தான் பார்க்க முடியுது. 2026 இவர் தான் சிஎம்ங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ விஜய் ரசிகர்களிடம் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அரசியல் கட்சிகள் மத்தியில் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பல பேர் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு உதயநிதி, திருமாவளவன், வைகோ, பல பேர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை பண்பு. ஒரு புதுசாக ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வாழ்த்துவது என்பது ஒரு சம்பிரதாயமான விஷயம். அதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நான் ஏன் இதை வந்து அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, விஜயின் வருகை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதான் முக்கியம். 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஜெயிக்கவும் முடியாது, முதலமைச்சர் ஆகவும் முடியாது. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய பார்வையில் அவருடைய கட்சிக்கு டெபாசிட் கிடைக்கிறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே வாக்குகள் வாங்கினாலும் மிக குறைவான அளவில் தான் அவர் வாக்கு வாங்குவார். அது அந்த அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுங்கிறதுனால அவங்கக்கிட்ட பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தலை. ஓகே சார், இப்போ ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்து விஜயின் அரசியல் வருகையை எதிர்க்கிறீங்க, அல்லது ஒரு விமர்சனத்தோடு பார்க்குறீங்க சார். இருப்பினும் அவர் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இப்போ மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்பொழுது சிலர் வருகிறேன் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில் வாழ்த்துறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வாழ்த்தத்தான் செய்வாங்க. ஏன்னா அதுக்கு என்னென்னா, ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமான அரசியலுக்கு வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்லி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உசுப்பேத்துற டயலாக்குகளை வச்சு அவங்களுடைய ரசிகர்களை வந்து ஒரு கொதிநிலையில் வச்சுருந்து, அப்புறம் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இவங்க தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு ரெண்டு பேரை வாடகைக்கு எடுத்து அந்த நிறுத்தி இவ்வளவு நாடகங்களை நடத்திட்டு கடைசியில் என்னென்னா கொரோனா மேலே பழியை போட்டுட்டு அவர் அரசியலுக்கே வரமாட்டேன்னு ஒதுங்கி போயிட்டார். ஆனால் விஜய் என்னன்னா, நான் வருவேன் அப்படின்னு அவர் நேரடியாக சொல்லலைன்னாலும் தான் வருவதற்கான திட்டம் இருக்குங்கிறத அவர் பல்வேறு பேச்சுகள் மூலமாக அவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதன்படி இன்றைக்கி வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லை, அவர் கூடுதலாக சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நான் சினிமாவை விட்டுட்டு நான் முழு நேரமாக அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினியுடைய செயலோடு ஒப்பிட்டால் விஜய் வந்து அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான நோட்டாக தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதை வைத்து மட்டுமே நடிகர்களுடைய அரசியலை வந்து நம்ம வாழ்த்த முடியாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே சார், அது ஒரு அறிக்கையோட போட்டு வந்தார். இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கிறது முன்பு தெரிஞ்சது தான். பட் என்ன கொள்கைகளை கையில் எடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருந்தது சார். இப்போ கொள்கைகள் பற்றி எதுவும் சொல்லலை. மக்கள் பணியை செய்யணும் அப்படின்னா முழு நேரம் அரசியல் தேவை அப்படின்னு இருக்காரு. அந்த அறிக்கையில் நீங்கள் படித்து இது தேவையா இது தேவைதான் அப்படின்னது உணர்ந்தது சார்? இல்லை, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஊழலற்ற நிர்வாகம், சாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசுங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெம்ப்ளேட்டான விஷயம். நீங்கள் பார்த்தா கடந்த 50 ஒரு கணக்கு எடுத்துங்க, எத்தனை கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவும் விஜயுடைய அறிக்கையில் இருக்குது. விஜய் சொன்னதை தான் கடந்த காலங்களில் பல கட்சிகளும் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, அரசியலுக்கு வர்றதா ரஜினி சொல்லும்போது எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு இதை கொடுக்கணும், சாதி மத பேதம் இல்லாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் நான் அவருடைய அறிக்கையில் பாசிட்டிவாக பார்த்தது என்ன அப்படின்னா, என்னுடைய ரசிகர்களை நான் அரசியல் மையப்படுத்துறதுக்கு இந்த 2 காலம் தேவை. கட்சியை வந்து அமைப்பு ரீதியாக பலப்படுத்தணும், அந்த சின்னம் கொள்கைகள்லாம் வந்து அதை பாப்புலரைஸ் பண்ணணுங்கிறத தாண்டி இந்த விசில் அடிக்கிற குஞ்சுகளை வந்து நான் ஒரு அரசியல் பக்குவம் உள்ள ஒரு தொண்டனாக மாற்றணும் அப்படின்னா, அது நடைமுறையில் எப்படி சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை விஜய் வந்து அது உண்மையிலேயே அதை செய்ய போகிறாரா, இல்லை சும்மா அறிக்கையில் அடித்து விடுவோன்னு போட்டாரா அப்படிங்கிறது தெரியல. பட் அது வந்து ஒரு நல்ல விஷயம்.
அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி அறிவிப்பு வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து ஊடகங்களில் வந்து விவாதத்துக்காக ஒரு நாலு பேரை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு போய் பார்த்தா சமூக ஊடகங்களில் அஜித்தை வந்து ஆபாசமாக திட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கொண்டு போய் ஊடகத்துக்கு விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய தொண்டர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தொண்டர்களிலிருந்து சிறந்த பேச்சாளர், சிறந்த படிப்பாளி, சிறந்த பண்பாளர் யாருன்னு பார்த்து அவர்களை இந்த மாதிரி இடத்துக்கு அமிச்சிங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். சும்மா உங்களுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறவனையும் உங்களுக்கு புகழ் பாடுறவனையும் அஜித்தை திட்டுறவனையும் கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் உங்கள் அரசியல்? ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு ஆரம்பத்திலேயே சில கேள்விகளை வைக்கிறாங்க. அந்த பெயர்லேயே ஒரு சில தவறுகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் சொன்னது போல் அந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஒன்று. அப்போ விஜயை அரசியலில் ஏதோ ஒரு இடத்துல தவறாக வழி நடத்துகிறாங்களோங்கிற ஒரு எண்ணம். நிச்சயமாக அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய சுய புத்தியில் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு என்னால் நிச்சயமாக நம்ப முடியல, அப்படி எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. விஜய்க்கு பின்னால் வந்து ஒரு குரூப் இயங்கிகிட்டு இருக்காங்க. அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு இப்போதைக்கு தெரியல. ஆனாலும் என்னென்னா ஒரு குழு விஜயை இயக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா விஜயுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காரு, அரசியலை வந்து பல பேரிடம் இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. யாரிடம் இருந்துன்னு அவர் வெளிப்படையாக சொல்லலை. நான் நினைக்கிறது என்னன்னா இந்த மாதிரியான இவர் நம்புகிற ஆட்கள்கிட்ட உட்காந்து இவர் அரசியல் கேட்ட தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய கட்சி பெயரிலேயே வந்து ஒரு பெரிய தவறு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போ தமிழங்கிற வார்த்தை வந்து நம்ம யாரும் உச்சரிக்கிறது இல்லை, வலதுசாரிகள் தான் அதை வந்து ரொம்ப வம்படியாக உச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது தான் சரியான பெயர். ஆனால் தமிழ்நாடு என்று யாரும் உச்சரிக்கக்கூடாதுங்கிறதுல பாஜகவினரும் அந்த சங் பரிவார்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆர் என் ரவி தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காருங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையே நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய பெயராக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் புரிதல் வந்து எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இந்த வெற்றி கழகம்ங்கிறதுல இக்கண்ணா வரணும், அதுவும் கூட இதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில தவறுகள்லாம் இருக்குது. பட் இதை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே சற்று லைட்டாக விமர்சிச்சுட்டு பின்பு அவர் என்ன கொள்கைகளை கையில் எடுக்கிறார், எப்படி களப்பணியில் இருக்கிறத பொறுத்து நம்ம அதை பற்றி பேசலாம் சார். ஆனால் விஜயோட அரசியலுங்கிறது சர்ப்ரைஸான ஒன்று கிடையாது சார். இப்போ நடிகர்கள் எல்லாமே வைக்கிறாங்க, ஆனால் திரைத்துறையை விட்டு விலகி வர்றார் அப்படிங்கும்போது திரைத்துறைக்கு இது ஒரு பெரிய லாஸ் தான் அப்படிங்கிறாங்களா? அதை எந்தளவுக்கு ஏற்றுக்கிறீங்க சார்? திரைத்துறைக்கு லாஸ் அப்படின்னா இப்போ விஜய் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் படம் இல்லைன்னா அவங்க இன்னொரு படத்தில் வேலை பார்க்க போகிறாங்க, அதனால் பட்னியாக கிடக்க போகிறதில்ல. யாருக்கு லாஸ் அப்படின்னா விஜயை வைத்து படம் எடுத்து லாபம் சம்பாதித்தவர்களுக்கு நஷ்டம். சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும், செவன் ஸ்க்ரீன் லலித்குமாராக இருக்கட்டும், இந்த மாதிரி அவரை வைத்து படம் எடுத்தவர்களுக்கு நஷ்டம்னு வேணால் சொல்லலாம். இன்னொன்று அவர்களுக்கே இவர் தொடர்ந்து படமும் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விஜய் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி சம்பாதித்த விநியோகஸ்தர்கள், விஜய் படத்தை தியேட்டரில் போட்டு சம்பாதித்த தியேட்டருக்காரங்க, இவர்களுக்கு வந்து உண்மையில் நஷ்டம்தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சினிமாங்கிறது வந்து ஒரு ஓடும் ரயில், அது யாருக்காகவும் காத்திருக்காது. யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம். இப்போ விஜய் சினிமா விட்டு போயிட்டாருங்கிறதுனால சினிமா துறை ஸ்தம்பிச்செல்லாம் போகாது, அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை பார்த்துக்கிட்டே போகும். அதனால் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க ஒரு தத்துவார்த்தமாக பார்த்தா விஜயினுடைய இப்போ சினிமாவிலிருந்து அவர் போகிறது வந்து சினிமாவுக்கு இழப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது சினிமா துறையை வைத்து அந்த அரசியல் பேசினார்ல சார், அந்த பாணியை விஜய் கையில் எடுக்கலாமே, இருப்பினும் முழுவதுமாக விலகிறார் இல்லையா, இந்த முடிவு வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கேட்குற இந்த கேள்வியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து தவறான முடிவாக தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு அரசியலுக்கு அவர் வருவது சரியா தப்பாங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். பட் நம்ம இப்போ இந்த கேள்வியின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாயிண்ட். என்னென்னா இது வரைக்கும் விஜய் படங்களில் நடித்தாலும் பெருசாக பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து தைரியமாகலாம் பேசலை அவர். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ மறைஞ்சு நின்று கல் விடுற மாதிரி ஒரு 2 வாரத்தை பூடகமாக பேசிட்டு போனார தவிர, இவன் இது பண்ணது தப்பு, அதிமுக பண்ணது தப்பு, திமுக பண்ணது தப்புன்னு ஒன்று டேரிங்காகலாம் அவர் பேசலை. அப்படி இருக்கும்போது அன்றைக்கு வந்து நீங்கள் வெறும் நடிகன், ஆனால் இன்றைக்கி நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு பார்ட்டியே உருவாயிடுச்சு அப்படிங்கும்போது அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுற மாதிரி அந்த கொள்கைகளை மக்களிடம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் சில படங்கள் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. இப்போ விஜயகாந்தே வரும்போது பார்த்திங்கன்னா ராஜ்யம் படத்தில் அவருடைய கொடியை மெல்ல விட்டார், அதுக்கப்புறம் அவருடைய அரசியலாம் அதில் பேச ஆரம்பித்தார், அதுதான் அவருக்கு பெரிய ஹைப்பை கொடுத்தது. ஸோ அந்த வழியில் இவர் போயிருந்திருக்கலாம். பட் அது போகாதது ஒரு வகையில் நல்லது தானே. ஏன்னா அப்படி போயிருந்து விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைத்து அதனால் அவருக்கு கூடுதல் வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அது ஏற்படாதது ஒரு வகையில் நல்லது தான் நாட்டுக்கு. சரி, இப்படி சொல்கிறீங்க. இப்போ விஜயகாந்த் அப்படிங்கும்போது அவர் திரைப்படங்களில் வந்து தன்னுடைய அந்த மோதிரங்கள் எல்லாத்தையுமே காமிச்சார், அது வரும்பொழுது ஒரு வருகைக்கான ஒரு
அடையாளமாக அங்கீகாரமாக இருந்தது சார். இப்போ விஜயகாந்தருடைய மறைவின் பொழுது எல்லாருமே பேசின ஒரு வார்த்தை, ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டாங்க, அது மாதிரிலாம் சில வார்த்தைகள். அப்போ விஜயகாந்தை இழந்தது போல ஒரு மாற்றுத் தலைவரை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிற அந்த மாற்றுத் தலைவராக விஜயை மக்கள் தேர்வு செய்வார்களாம். நிச்சயமாக மாட்டாங்க. இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா MGR தான், விஜயகாந்த் விஜயகாந்த் தான், ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். விஜயகாந்த் இறந்துட்டாரு அதனால் அவருடைய வாரிசு இவர் அப்படின்லாம் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. விஜயகாந்த் மீது அபிமானம் உள்ளவங்க பிரேமலதாக்கு தான் ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. எம்ஜிஆர் மீது அபிமானம் உள்ளவங்க ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இல்லையா, விஜயகாந்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடக்காது. இன்னொன்று, ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடைக்கிற பெயரும் சரி, இன்னும் சொல்கிற பாருன்னா அந்த அவதூறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நெகட்டிவான விமர்சனம் சரி, அவர்கள் செய்கிற செயலை வைத்து தானே. இப்போ விஜயகாந்த் இறந்த பிறகும் பேசப்படுறார் அப்படின்னா, அன்றைக்கு அவர் செய்த அந்த வள்ளல் தனம் தான் இன்றைக்கும் அவரை பேச வைக்கிது. அதே நேரம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாறுபட்டு நடந்துக்கிட்டார், அதுவும் வந்து விமர்சிக்கப்பட்டது. அதனால தான் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான எதிர்வினைகள் வந்து கிடச்சிது. ஸோ ஒருத்தவங்களுடைய செயல் தான் அதை தீர்மானிக்கும். அதே மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு, நாளைக்கு அவர் ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணால் அது அவருக்கு பாராட்டாக மாறும், வேறு ஏதாவது அபத்தமாக பண்ணார்னா அது வந்து ஒரு எதிர்வினையாக மாறும், அது தவிர்க்க முடியாது. ஓகே சார், இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்கு பலரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, சிலர் ஒரு சில கேள்விகளை வைக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் பங்கேற்க போவதில்லை, அதாவது நிற்க போகிறதில்லை அப்படிங்கும் பொழுது எதற்காக தேர்தலுக்கு முன்பு வரணும், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வந்திருக்கலாம், ஏன்னா 2026 இலக்கங்கும் பொழுது 25 வந்திருக்கலாம் அல்லது 24 பிறகு இறுதியில் வந்திருக்கலாமே, எதற்காக தேர்தலுக்கு முன்பு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சார். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, அந்த கேள்வி சரியான கேள்வி தானே, ஏன்னா உங்களுடைய இலக்கு வந்து 2026 தேர்தல் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்து நீங்கள் அதை வந்து ஃபுல் ஸ்விங்கில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தேர்தல் களத்துக்கு போயிருக்கலாம், அது கிட்டத்தட்ட அது ஒரு சரியான வழிமுறையாக கூட இருக்கும். 2 முன்னால் நீங்கள் கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் கூட தப்பு இல்லைன்னே வச்சுக்கிட்டாலும், இப்போ இடையில வந்து மக்களவை தேர்தலும் ஒன்று குறுக்க வருது, மொத்த மீடியாவுடைய கவனமும் அதில் தான் இருக்கும், அதுதான் அடுத்த 2-3 பரபரப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து என்ன காரணத்தினாலங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி தான். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் ஒருவேளை கட்சி ஆரம்பிக்காமல் இருந்தால் இப்போ பாஜகவுடைய அழுத்தம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும், நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுவதற்காக முன்னாலேயே கட்சி ஆரம்பிச்சிருப்பார், கட்சி ஆரம்பித்து நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த கட்சியை ஆரம்பித்ததற்கு நிச்சயமாக வலுவான ஒரு காரணம் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சார், நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க, வேறு கட்சிகள் அதாவது மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகளுடைய அழுத்தங்கள் இங்கே வந்து விடக்கூடாது அவருக்கு அப்படிங்கிறதற்காக ஒரு கட்சியை முன்பே ஆரம்பிச்சிருக்கலாம்னு சொன்னீங்க, அது வரவேற்கத்தக்க சார், ஒரு புதிய கட்சியை தனித்து நின்று ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது. ஆனால் இதற்கு பின்னணியிலேயே பாஜக இருக்குது, அதற்குள்ளாக ஒரு சாயம் பூசுகிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கக்கூட நீங்கள் நம்புறீங்க? இல்லை, அதே நேரம் அதை வதந்தின்னு நம்ம ஒதுக்கிடவும் முடியாது, அதை உண்மை அப்படின்னு நம்ம அதை அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அரசியல் என்பது நாம் பார்க்கறது கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செய்தி சேனல்கள்லையும் பேப்பர்லையும் சமூக ஊடகங்கள்லையும் பார்ப்பது அரசியல் கிடையாது, அதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது, அங்கே திரைமறைவில் நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் கிட்டத்தட்ட உண்மையான அரசியல். அந்த அடிப்படையில் விஜயின் அரசியலுக்கு பின்னாலும் பார்த்திங்கன்னா பல காட்சிகள் இருக்கும், அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும். அதனால் அதன் மூலமாக வருகிற செய்திகளை வந்து நிச்சயமாக நம்ம அலட்சியப்படுத்தவே முடியாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்கணுங்கிறது ஒரு நீண்ட கால திட்டம், ஆனால் அது எந்த காலத்திலையும் அவங்களால முடியல. ரஜினியை வச்சு அதை சாதிக்க பார்த்தாங்க, கடைசி நேரத்தில் ரஜினி பின்வாங்கிட்டார். அதுக்கு அடுத்த இலக்காக விஜய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக விஜய்கிட்ட அவங்க அந்த முயற்சியை செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இடி ஐடியெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஏவல் நாய்களாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நிச்சயமாக அதன் மூலமாக கூட இவங்களை த்ரெட் பண்ணி தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இது எதையுமே நம்ம வதந்தின்னு அலட்சியப்படுத்த வேண்டாம், ஒரு சந்தேக கண் கொண்டு பார்ப்பது ஒரு சரியான விஷயம்தான். முழுவதுமாக உண்மைன்னு நம்ப வேணாம், முழுவதுமாக வதந்தின்னு நம்ப வேணாம், காலம் அதற்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி நகர்த்தணும் சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். ரொம்ப நன்றி.